சேலத்தில் ஆதரவற்ற முதியவர்களின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யும் சைக்கோ கொலையாளியை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் சிக்கிய அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதியவர்களை குறிவைத்து கொலை செய்தது ஏன்? சேலத்தில் இரவில் கடைவாசலில் படுத்திருக்கும் ஆதரவற்ற முதியவர்களை குறிவைத்து கொலை செய்து அவர்களிடம் இருக்கும் பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொலையாளி மனநலம் பாதிக்கப்பட்டவரா? சேலம் சூரமங்கலம் அருகேயுள்ள காசக்காரனூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் டயர் விற்பனை நிலையம் இயங்கி வருகிறது. இந்த டயர் விற்பனை நிலையம் வாயில் முன்பு கடந்த 2 வருடங்களாக 60 வயது மதிக்கத்தக்க ஆதரவற்ற முதியவர் ஒருவர் இரவில் படுத்துறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் டயர் விற்பனை நிலையம் வாயிலில் உறங்கிக் கொண்டிருந்த முதியவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு பாக்கெட்டில் இருந்த பணம் திருடப்பட்டிருந்தது. அதிகாலையில் டயர் கடையை திறக்கச் சென்ற ஊழியர்கள் முதியவர் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அருகிலுள்ள சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் உடலை கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். கொலை தொடர்பாக சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளி முதியவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு பணத்தை எடுத்துச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கொலையாளியை தேடி வந்த நிலையில் மேலும் ஒரு முதியவர் கொலை செய்யப்பட்டார். செவ்வாய்க்கிழமை சேலம் பழைய பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் பூட்டப்பட்டிருந்த கடையின் முன்பு படுத்திருந்த 85 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். பின்னர் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட முதியவர் சேலம் மாநகருக்கு உட்பட்ட பொன்னம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அங்கப்பன் என்பதும் பூக்கடை பழக்கடைகளில் கூலி வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இவர் அவ்வப்போது குளிப்பதற்கு மட்டும் தனது மகன் வீட்டிற்கு சென்று வந்துள்ளார். இரவு நேரங்களில் பூட்டியுள்ள கடைகளின் முன்பாக உறங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார். தனியாக படுத்திருப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்த அங்கப்பனை குறிவைத்து சைக்கோ கொலையாளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். தொடர்ந்து அவரின் சட்டை பையிலிருந்து பணத்தையும் எடுத்துச் சென்றிருப்பது போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சைக்கோ கொலையாளியை பிடிக்க சேலம் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். இதேபோன்று ஞாயிற்றுக்கிழமையும் சாலை ஓரத்தில் உறங்கியவர் கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பேருந்து நிறுத்த நிழற்குடை அருகே படுத்து உறங்கிய 45 வயது மதிக்கத்தக்கவர் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்தது தெரிய வந்துள்ளது. இறந்து கிடந்தவர் ஆதரவற்றவர் என்பதால் அவரின் உடலை போலீசார் கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அவரையும் சைக்கோ கொலையாளி கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகப்படுகின்றனர். இந்நிலையில் 2 முதியவர்கள் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிசிடிவி பதிவை வைத்து இளைஞர் ஒருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் பேசி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் மனநல பாதிப்போடு திரியும் 15 பேரையும் பிடித்து சிசிடிவி காட்சியில் உள்ள உருவத்தோடு ஒத்துப்போகிறதா என போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். சேலத்தில் தனியாக பொது இடங்களில் உறங்குபவர்களை தொடர்ந்து குறிவைத்து கொலை செய்யும் சைக்கோ கொலையாளியால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர்.